நேரடியாக தொலைக்காட்சியில் ரிலீஸ் ஆன படம் தான் புலிக்குத்தி பாண்டி. சரி, இந்த படம் எப்படி இருந்துச்சு? உதவி செய்ய போன இடத்துல செய்யாத தப்புக்கு கொலைப்பழி பெறும் சமுத்திரகனிக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருது. சமுத்திரகனியோட மகன்தான் விக்ரம் பிரபு. ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு சுற்றுற ரொம்ப நல்ல ஹீரோ. கொடை வள்ளல், ஆயிரம் பேரை கூட வீழ்த்துற வீரன். கட்டுனா புலிக்குத்தி பாண்டிய மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்க நாயகி தான் லட்சுமி மேனன். ஊருக்குள்ள கந்து வட்டி கொடுக்குற வில்லனா வேளாராமமூர்த்தி. வில்லன் அண்டு ஃபேமிலியால் நாயகிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது. அதை சண்டியர் புலிக்குத்தி பாண்டி தடுத்து நிறுத்துறாரு. பழிவாங்க நினைக்கிற வில்லனால் புலிக்குத்தி பாண்டி என்ன ஆனார்? நாயகி பேச்சு செய்கிற ஆக்ஷன்னு திரைப்படம் முடிவுக்கு வருது. குட்டிப்புலி, கொம்பன், மருது, கொடிவீரன், தேவராட்டம் படங்களை இயக்கிய முத்தையாவோட படம் தான் புலிக்குத்தி பாண்டி. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த நாலு படங்களில் என்ன பண்ணாரோ ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் அதோட புது வெர்சனாக இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. சண்டித்தனம் செய்கிற நல்ல ஹீரோ. யாருக்காச்சும் பிரச்சனைன்னா முன்னாடி வந்து நிற்கிற ஹீரோ. தப்புன்னா உடனே தட்டி கேட்குற ஹீரோ. அதுபோல் ஹீரோ மேலே எத்தனை கேஸ் இருந்தாலும் அவரை காதலிக்கும் ஹீரோயின். நாயகி கிட்ட வம்பிழுக்கிற ஒரு வில்லன். அதை தட்டி கேட்குற ஹீரோ அப்படிங்கிற முத்தையாவோ அரைச்ச மாவையே மறுபடியும் அரைச்சிருக்க படம் தான் புலிக்குத்தி பாண்டி. விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன், வேளாராமமூர்த்தி, ஆர்கே சுரேஷ், சமுத்திரகனி, ஆடுகளம் நரேன், பாலா, தீனா, சிங்கம் புலின்னு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இவங்கள்லாம் எப்படி நடித்தாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முத்தையாவோட முந்தைய படங்களில் நடிகர்கள் எப்படி நடித்தாங்களோ அப்படியே தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. முந்தைய படங்களை போலவே இதுவும் கிராமத்து கதையம்சம் கொண்ட திரைக்கதை தான். குட்டிப்புலி, கொம்பன் படத்தோட பல காட்சிகளை இந்த படமும் நினைவுக்கு கொண்டு வருது. இனி சண்டை போட்டுக்கிட்டு சண்டித்தனம் பண்ணாதன்னு ஹீரோயின் சொன்னதும் அப்படியே கேட்டுக்கிறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் எந்த வம்புக்குமே போகாமல் இருக்காரு. அதே ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மறுபடியும் வம்புக்கு போகிறாரு. இன்னும் எத்தனை சினிமாவில் இந்த காட்சிகள் இடம்பெற போகுதுன்னு தெரியலை. படம் முழுக்க வன்முறை நிறைஞ்சு கிடக்கு. ஹீரோ சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினையும் வன்முறையில் இறக்கி விட்டுருக்காரு முத்தையா. சரவெடியாக வரும் ஆர்கே சுரேஷ் மற்றும் சன்னாசியாக வரும் வேளாராமமூர்த்தி ரெண்டு பேரும் வர்ற காட்சிகள் எல்லாமே வன்முறையும் ஆபாசமும் நிறைஞ்ச காட்சிகளாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் லட்சுமி மேனன் இவங்களை பழி வாங்குறாங்க. காமெடியனில் ஆரம்பித்து படத்தில் வர்ற எல்லா சாதுவான கேரக்டர்களும் அதிரடி ஆக்ஷனில் இறக்கி விட்டுருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உடல் எடையை குறைச்சி லட்சுமி மேனன் கம்பேக் கொடுத்துருக்க சினிமா. வித்தியாசமான கதையில் நடித்து ரசிகர்களை ஈர்ப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் நடக்கலை. இதுக்கு லட்சுமி மேனன் கம்பேக் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். நேரடியாக தொலைக்காட்சியில் ரிலீஸ் ஆவதால் குடும்பத்தோட படத்தை பார்ப்பாங்களே, குறிப்பாக குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படமாக இருக்குமே அப்படின்னு எந்த அக்கறையும் கவலையும் இல்லாமல் வன்முறையை கட்டவிழ்த்து விடும் படமாக தான் புலிக்குத்தி பாண்டி டிவியில் ஒளிபரப்பாச்சு. கிராமத்து மண்வாசம் வீசும் படம் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே இருந்துக்கிட்டு குறிப்பிட்ட சாதி அமைப்பினருக்கான படமாகவே மீண்டும் மீண்டும் படங்களை எடுத்துட்ருக்காரு இயக்குனர் முத்தையா. பழிக்கு பழிதான் தீர்வென்பதை அழுத்தமாக விதைக்கும் இப்படியான கமர்சியல் விச சினிமாக்கள் தேவையா அப்படின்னு தான் இந்த படம் பார்க்கும்போது தோணுது.